தமிழ் சினிமா அப்படின்னா கடந்த 50 வருடங்களுக்கு மேலே வந்து கமலஹாசன் ஏற்படுத்தின ட்ரெண்ட் செட் நிறைய. நம்ம தாங்க பேனண்டை நிறைய கொடுத்தோம், திரும்ப திரும்ப சொல்லுங்கள். தெலுங்கில் ஏதோ பண்ணிட்டாங்க, இன்றைக்கி மீடியா யூடியூப் சோஷியல் மீடியான்னு வந்துச்சு. தமிழில் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணதே ரஜினிகாந்த் தான், உங்களுக்கே தெரியாது. பேன் இண்டியா ஃபிலிம் வேறு, பேன் இண்டியா ஆக்டர். நீங்கள் சொல்லுங்கள், பேன் இண்டியா ஆக்டராக இந்தியாவிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நடிகர் கமலஹாசன் மட்டும்தான். விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவின் பல பிம்பங்களை உடைச்சிக்கிட்டு வர்றார். கமலஹாசன் மாதிரியான கலைஞர்கள் வந்து தமிழ் சினிமாவை மட்டுமல்ல இந்திய சினிமாவே போற்றப்படக்கூடிய கலைஞர்கள். தண்டரா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது மூத்த சினிமா பத்திரிகையாளர் அண்ட் விமர்சகர் திரு வெற்றிவேல் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயான்ட்டு. என மூத்த பத்திரிகையாளர், அஃப்கோர்ஸ் மூத்த. அப்பதான் என் வயசு குறைச்சு காட்டிக்க முடியும், டைட்டா ட்ரெஸ் போட்டு உட்காரு. அது ஒன்று மீடியா. சரி ரைட்டு. அதாகப்பட்டது என்னன்னா, ஒரு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு ஆச்சரியமான ஒரு ட்ரெண்ட் இருக்குங்க. தைரியமாக வந்து ரெண்டு ஹீரோ மூணு ஹீரோ படங்கள்லாம் பார்க்க முடியுது, ஒன்றா நடிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ RRR வெற்றியை கூட பாருங்க, ரெண்டு RRR தமிழ் சினிமா, தமிழ்னா சொல்ல சினிமா கமலஹாசன் விஜய் சேதுபதி. ஆச்சரியம் கமலஹாசன் உலகநாயகன் படம்னே போடல, அதுல வந்து மூணு பேருமே போடுறாங்க, மூணு பேர் முகங்களும் காட்டப்படுகிறது, ஈக்குவல் ஸ்பேஸே கொடுத்து பண்றாங்க. இது வந்து ஒரு பெரிய மாற்றமா இல்ல இது இருந்திருக்குங்க, ஆனால் இப்போ தாங்க பெருசாக தெரியுதுன்றீங்களா? இந்த மாற்றம் சமீபத்தில் இருந்தால் அதற்கான விதை போட்டதோ, அப்படி வந்து இந்த மாதிரி படங்களை தேடி பண்ணுறதுன்னா யாருன்னு பார்க்குறீங்க? இல்லை இருந்திருக்கு அப்படிங்கிறது உண்மை. அந்த இருந்திருக்கு அப்படின்னு பேச வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் தான். குருதிப்புணல் அந்த படம் வந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் ஒரு தமிழ் சினிமாவில் பிஎன்சிக்கு ரீச் ஆன ஒரு கமர்ஷியல் ஹீரோவாக இருந்தார். அவரை கூப்பிட்டு வச்சு ஒரு படம் பண்ணார், குருதிப்புணல் பண்ணார். அதுக்கப்புறம் ஹேராம் ஷாருக் கானை கொண்டு வந்து காதலா 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 பிரபுதேவா வச்சு பண்ணார். இதை மாதிரி புது புது விஷயங்கள் ஒரு சொல்லவே வேணாம். தமிழ் சினிமா அப்படின்னா கடந்த 50 வருடங்களுக்கு மேலே வந்து கமலஹாசன் ஏற்படுத்தின ட்ரெண்ட் செட் நிறைய, டிஜிட்டல் ஃபிலிம் ஆகட்டும், டிடிஎஸ் டெக்னாலஜி ஆகட்டும், அதுக்கப்புறம் ஆர்ஓ டெக்னாலஜி, பல டெக்னாலஜி, ஹேபிட் எடிட்டிங், இப்படி பல விஷயங்கள் பண்ணது வந்து கமலஹாசன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் விக்ரமோட ஃபஸ்ட்டு அந்த டைட்டில் டீஸில் வரும்போது கூட வச்சேன், என்னடா இது அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் ட்ரெய்லரை பார்த்தவொடனே நான் சொல்கிறேன், RR KGF அதுக்குண்டான ஒரு ப்ரமோஷனோ இல்லை அந்த அதை விட இன்னும் வேறு ஒரு ரேஞ்சில் இந்த படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி கொண்டு போனாங்கன்னா இது தமிழ் சினிமாவின் உண்மையான பேன் இண்டியா படமா. இந்த படம் முதல் பேன் இண்டியா படமா, முதல் பேன் இண்டியால ஏற்கனவே நம்ம தாங்க பேன் இண்டியா நிறைய கொடுத்தோம், திரும்ப திரும்ப சொல்லுங்க. தெலுங்குல ஏதோ பண்ணிட்டாங்க, இன்னைக்கு மீடியா யூடியூப் சோஷியல் மீடியான்னு வந்துச்சு. தமிழ்ல இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணதே ரஜினிகாந்த் தான், உங்களுக்கே தெரியாதா, உங்க தலைவர். சரி ரைட்டு, தலைவராகவே இருக்கட்டும். நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, வந்துருச்சுங்க, இன்னைக்கு சத்தம் போட்டு சொல்லணும், சத்தம் போட்டு சொல்லணும். ஏன் அப்படின்னா, சி இப்போ நீங்க இந்த படம் எடுத்துக்கங்க, பாகுபலி தான் ஒரு பேன் இண்டியா படம் நம்ம சொன்னோம். அந்த படத்தில் தமிழ் ஸ்டார்ஸ் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க? சத்யராஜ், சத்யராஜ் அது மாதிரி தான் இருந்தாங்க. அப்புறம் RRல யாருமே இல்லை உங்களுக்கு. இந்த படத்தில் மலையாளத்துலேருந்து ஃபகத் ஃபாசில் கொண்டு வந்திருக்காரு. கமலஹாசன் சவுத் இந்தியா ஃபுல்லாக மட்டும் தெரிஞ்ச ஹீரோ கிடையாது, நார்த் இந்தியாவுக்கும் தெரிஞ்ச ஹீரோ. அந்த காலகட்டத்திலே ரெண்டு நாள் மட்டும்தான் சோஷியல் மீடியாவில் யாரோ ஒருத்தர் எழுதியிருந்தாங்க, யாருன்னு தெரியல. அது பேன் இண்டியான்னு சொல்லக்கூடாது, பேன் இண்டியா ஆக்டர். பேன் இண்டியா ஃபிலிம் வேறு, பேன் இண்டியா ஆக்டர். நீங்கள் சொல்லுங்கள், பேன் இண்டியா ஆக்டராக இந்தியாவிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு நடிகர் கமலஹாசன் மட்டும்தான், ஒத்துப்பீங்களா? மாற்று கருத்து இல்லை. ஹிந்தி நடிச்சிருக்காரு, தமிழ் நடிச்சிருக்காரு, தெலுங்கு, பெங்காலி, மலையாளம், மலையாளம், ஒரியா, பேன் இந்தியா ஃபிலிம்னு இன்னைக்கு சொல்றீங்க. பேன் இந்தியா ஆக்டரா இன்னைக்கு நேற்று இல்லைங்க, ஒரு 80 வருஷம் முன்னாடியே அவர் ஒரு பேன் இண்டியா ஆக்டராக இருந்துட்டார் அவர். சரி, இப்போ அந்த விஷயத்த சொல்லும்போது கமல் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் இல்லைன்னு இல்லை, பட் நடுவில் ஒரு தொய்வு. அஜித் விஜய் காலகட்டங்களில் மோனோ ஹீரோ தான், அங்கே பெருசாக வந்து மல்டிஸ்டாருக்கான வாய்ப்புகள் கம்மியாக தான் இருந்தது. பட் திருப்பி இந்த படத்தை பொறுத்த மட்டும் சரி, இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அவர் திடீர்னு ஒரு படம் ஹீரோவாக பண்ணுறாரு, ஒரு படம் வில்லனாக பண்ணுறாரு, இன்னொரு படத்தில் கெஸ்ட் ரோல் பண்ணிட்டு போகிறாரு, அப்பாவா பண்ணார் தெலுங்கு, அப்பாவா பண்ணுறாரு, கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு, ஒரு படத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஒரு முருகன் அடிமைன்ற மாதிரி வந்துட்டு வந்துட்டு மறைவார். அதாவது ஒரு ஹீரோக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் விட்டு வெளில வர மாட்டாங்க, அவங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் இவர் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணக்கூடியது, இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரமோஷன் டு கமல். இப்படி உண்மையிலேயே எனக்கு விஜய் சேதுபதியை பார்க்கும்போது ஒரு ஆச்சரியம் தான் வருது. சரி, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக அவர் வாழ்க்கையை ஆரம்பித்து ஹீரோவாக வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து பல விதமான ஒரு இது, அவர் இந்த விக்ரம் ஆடியோ லான்ச்சில் மேடையில் பேசின விஷயங்கள், அவர் சொல்லும்போது கமலஹாசன் மலர் அவர் வச்சிருக்கிற விஷயம், சார் உங்கள் பக்கத்தில் பேசுனதே எனக்கு பெருமை சார்ங்கிறாரு. எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க.
விஜய் சேதுபதி தமிழ் சினிமாவின் பல பிம்பங்களை உடைச்சிக்கிட்டு வர்றார். ஒரு ஹீரோவாக இருந்தால் அவன் வில்லனாக பண்ணக்கூடாது அவர், அதுக்கப்புறமா வந்து அவங்க நெகட்டிவ் ஷேட்ஸ் நடிக்கக்கூடாது இப்படி இருந்ததுன்னு எல்லாத்தையுமே உடைச்சிட்டு வர்றார் அவர். கடைசி விவசாயி படத்தில் அவர் ஏற்று நடித்த கதாபாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா, அது ஆக்சுவலி நான் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நான் பார்த்துருக்கேன், நான் ஆச்சரியமாக இருந்தது அதெல்லாம். சினிமாவில் இப்போ இருக்கிற ஒரு ஒரு எல்லைன் வாங்க, ஒரு பிம்பன் வாங்க, ஒரு இமேஜ்னு வாங்க, எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு படம் பண்ணிகிட்ருக்காரு அவர். அதில் அவர் பண்ண, அதாவது அவர் எந்த அளவுக்கு சினிமாவை நேசிக்கிறாரு அப்படிங்கிறது தான் எனக்கு புரியுது. நிச்சயமாக இந்த விக்ரம் படத்தில் கமலஹாசனுக்கு மிகப்பெரிய டஃப் கொடுக்குற ஒரு கேரக்டர். கமலஹாசன் வந்து எப்பயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் கூட நடிக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு சேலஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு ஆட்களையே ஒரு தேர்வு பண்ணுவார். என்னென்னா ஆக்ஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த கான்செப்ட் தான். நம்ம கூட நடிக்கிறவங்க நடிக்கும் போது இன்னும் போட்டி போட்டோம் நடிக்கிறேன்டா நானும் அப்படின்ட்டு, நான் யாருன்னு காட்டுறேன், நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. அந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா கமல் வந்து அவரோட பார்வையிலே கட்டுவார். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, சில படத்தில் இவருக்கு ஒருத்தர் டஃப் கொடுக்குறாங்கன்னும் போது அவர் வேற ஒரு ஆக்டிங்கை வேற ஒரு பார்வையில் ப்ரெசென்ட் பண்ணுவார், பீஸ்ட் ஆகிடுவார். இந்த 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 படத்தில் வந்து எனக்கு என்னமோ ஒரு பக்கம் ஃபகத் ஃபாசில் சொல்லவே வேணாம், சட்டிலான ஒரு மலையாளத்தில் எப்படி ஃபகத் ஃபாசிலோ தமிழ் சினிமாவில் நம்ம விஜய் சேதுபதி தான் சொல்லணும். இவங்க ரெண்டு பேருக்கும் சீனியர், இவங்க ரெண்டு பேருக்கு, அதாவது இவங்க மூணு பேரும் ஸ்க்ரீனில் வர மாதிரி இருக்குது ஒரு சீன் இருக்குதுன்னா அது எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நாலு மணி ஷோ இந்த படத்துக்கு இருக்குமா இருக்குமான்ட்டுருக்காங்க, எந்தெந்த படத்துக்கோ நாலு மணி ஷோ வைக்கிறாங்க. இந்த படத்துக்கெலாம் நாலு மணி ஷோ வைக்கலன்னு வச்சிங்களா, சினிமா ஃபேனாக நீ என்னன்னா ஒன்றா படம் பார்க்குறேன் டென்ஷன் ஆகிடும் போல. அது என்னமோ உண்மைதான், அதாவது இது வந்து என்னென்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை தெரியும். நிறைய பேர் நம்ம பேசுறதை பார்த்தா என்னமோ ஒரு ப்ரொமோஷன் மாதிரி நினச்சிக்க போகிறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், கமலஹாசன் மாதிரியான கலைஞர்கள் வந்து தமிழ் சினிமாவை மட்டுமல்ல இந்திய சினிமாவே போற்றப்படக்கூடிய கலைஞர்கள். அவங்க இந்த நான் அவங்க நேசிக்கிற துறையில் அவங்க நேசிக்கிற தொழிலில் அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்கங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அது ரெட்டை சவாரி பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அவர். அது எது நீ என்ன சொல்ல வர, இல்லை பொதுவாக அது புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கடைசியாக நான் முடிக்கிறது ஒரே விஷயத்தில் முடிக்கணும். ஸோ இப்போ வந்து விஜய் சேதுபதியை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அவர் ஹிந்தி இல்லாமல் போய் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மொழி ஒரு தடை இல்லை அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து விஜய் சேத்து பற்றி அப்படின்னா நிறைய விஷயம் சொன்னீங்க, பிம்பத்தை உடைச்சார், தலையை உடைச்சார், அதெல்லாம் சொன்னீங்க. ஒரே வரியில் அவரை சமப் பண்ணணும் எப்படி சொல்வீங்க? வித்தியாசம் வித்தியாசம்ட்டு எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம், பொருத்தமில்லாத பல விஷயத்துக்கெலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தை அது. ஆனால் அதுக்கு பொருத்தமான ஆள் வந்து விஜய் சேதுபதி தான். என்னை பொறுத்த வரைக்கும் வித்தியாசம் ஆஸ் விஜய் சேதுபதி, விஜய் சேதுபதி ஆஸ் வித்தியாசம். எக்ஸலண்ட், வெரி குட். அதாவது வந்து நம்ம விக்ரம் படத்தை பற்றி பேச ஆரம்பித்து விஜய் சேதுபதியில் வந்து நடுவில் கமலஹாசன்லாம் தொட்டு வந்திருக்கோம். ஸோ இதுதான் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு உரையாடல். இப்போ நானும் வெற்றியோ பல இடங்களில் பேசும்போது இந்த மாதிரியான உரையாடல்கள் தான் போய்கிட்டே இருக்கும், பல இடங்களை தாண்டி வருது. அதை வந்து மேபி ஒரு ஸ்க்ரீனில் கேப்சர் பண்ணால் எப்படி இருக்குன்ற ஒரு சின்ன விஷயமாக தான் எனக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அவர் சொன்ன மாதிரி June 3 வெளியாக போகிற படத்தில் யார் யாரோட எப்படி போட்டி போட்டு நடிச்சிருக்காங்கன்றதை பார்ப்போம். திரையரங்குகளில் வரும்பொழுது உங்கள் கருத்துக்களுக்கு நன்றி. வெற்றி, இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.